வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிட்சாட் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ். தோட்டம் ஃபுல்லாக ஒரே களைச்செடியாக தான் இருக்குது. நானும் வேலபிள் அதிகமாக இருக்கிறதுனால மாதம் ஒரு வாட்டி தான் என்னால் ஊருக்கு போக முடியுது. கடலை முளைச்சது கூட தெரியாத அளவுக்கு பலவிதமான களைச்செடிகள், சுண்ணாம்பு கீரை, கோரப்புல், இந்த மாதிரி பலவிதமான களைச்செடிகள் இருக்குது. அப்புறம் களை எடுக்க ஆரம்பித்தோம். பாத்திகளுக்கு நடுவில் வந்து நம்ம ப்ரெஷ் கட்டர் வந்து ஓட்டி களை எடுக்கலாம். ஆனால் பாத்திகளுக்கு நடுவில் வந்து செடிக்கு நடுவில் வந்து கைக்களை தான் எடுக்க முடியும். ரொம்பவும் கஷ்டமான வேலை தான். ஸோ உதவிக்கு லட்சுமி அம்மாவை வந்து கூப்பிட்டுக்கிட்டோம். பெட் 1 பெட் 4னு ரெண்டு பெட்டில் கடலை போட்டிருக்கோம். இந்த ஒரு ஒரு பெட்டும் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. ரெண்டுத்துக்குமே ஒரு வழியாக களை எடுத்து முடித்தோம். எல்லாரும் சேர்ந்து களை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இடுபொருள் கொடுத்தோம்னா செடி நல்லா எடுத்துக்கும். களையோடையே இடுபொருள் கொடுக்குறப்ப களைச்செடி எடுத்துக்குதா இல்லை நம்ம செடி எடுத்துக்குதான்றது தெரியாது. ஸோ அதனால் எப்போதுமே ஒரு இடுபொருள் கொடுக்கறதுக்கு முன்னாடி களையை எடுத்துட்டு க்ளீனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இடுபொருள் கொடுத்தோம்னா அதோட ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், பலன்களும் அதிகமாக இருக்கும். என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு களைச்செடிகள்லாம் எடுத்தாலும், ரொட்டீனாக அதை ஒரு டாஸ்க் போட்டு பண்ணாலும், நேரம் செலவழித்து எடுத்தாலும், 10 நாளில் எல்லா களைச்செடியும் திருப்பறையும் பல்ல காட்டும். ஒரு மழை வந்துச்சுன்னா போகிறோம், திரும்பி எல்லாம் நீ என்னையா களை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கும் நம்மளை பார்த்து. பட் ஆனால் நம்ம வளரணும்னு நினைக்கிற செடி வந்து அப்படியே தான் இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோத் ரேட் இருக்கும். ஸோ இதுவும் இயற்கையின் ஒரு குணாதிசயம் தான், நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் எடுத்துக்கிட்டே போகிறேன். எப்படியோ கடலை செடியெல்லாம் ஒரு வழியாக பூக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. போன வாட்டி கடலை போட்டப்போ நிறையா கடலையில் எறும்பும் கரையானும் வந்து அரிச்சிருந்துச்சு. நிறையா இது சொத்த கடலையாக போயிடுச்சு. ஸோ அதை லேர்னிங்காக எடுத்துக்கிட்டு இந்த வாட்டி அதை தடுக்கிறதுக்காக நம்மள்கிட்ட இருக்கிற மலைவேம்பு மரத்துலேருந்து கொஞ்சம் ட்ரிம்மிங் கட் பண்ணி எடுத்து, ஸோ அந்த காஞ்ச மலைவேம்பு இலையையும் வேப்ப மர கொட்டை நம்மக்கிட்ட ஃபார்மில் உளுந்து கிடக்கு. ஸோ அதையும் எடுத்துக்கிட்டு வேப்ப முன்னாக்கு கடையில் வாங்கினோம். ஸோ அப்புறம் சாம்பல், வேப்ப எண்ணெய், சாணம் இது எல்லாமே சேர்த்து ஒரு கலவையாக ஒரு பவுட்ரி ஃபார்மில் வச்சுக்கிட்டு செடிக்கு ஒரு கைப்பிடி அளவு வந்து போட்டு விட்டுட்டோம் எல்லா ரெண்டு பெட்டுக்குமே. இது ஒரு சோதனை முயற்சி தான், பலன்களை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு இது எஃபெக்டிவாக இருக்குன்னு. Thank you.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஜஸ்ட் கடலையோட ஒரு ப்ராக்ரஸ் அப்டேட்ஸும் இந்த உரம் வந்து எப்படி கொடுக்குறோம், கலை மேலாண்மை எப்படி பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். மேலும் மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.